Alô, alô. இப்போ இன்னைக்கு வந்து நான் யார்ங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவில் இந்த நான் யாருங்கிற கேள்வி வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நீங்கள் ரமண மகரிஷினுடைய இதுகளெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து ரமணர்கிட்ட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நிம்மதியே இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி நீங்கள் நான் யாருன்னு விசாரித்து தெரிஞ்சு ஆன்மாஸ்வரூபங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், இந்த உடலால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக அவங்கள கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உடல் நீங்கள் கிடையாது. உடல் வந்து அழியக்கூடிய ஒன்று, தோன்றும் மறையும் அந்த மாதிரி அழியக்கூடிய ஒன்று. உடல்னு சொல்லி சொன்னால் உடலுக்கு நிறைய உபாதைகள் உண்டு. அந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் உடல் நீட்டு இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை வந்ததாக நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் உடல் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த மனசால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நினச்சிக்கிட்டுருங்க. மனசுக்கும் பிரச்சனை உண்டு. இன்பம் துன்பம்லாம் மனசுக்கு தான் உண்டு. நீங்கள் மனசுனே உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனசுக்கு ஏற்படுற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நினச்சிக்கிட்டுருங்க. ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து இந்த மனசும் கிடையாது, உடலும் கிடையாது. ஆன்மஸ்வரூபம் தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். அதனால் நீங்கள் வந்து உங்களை ஆன்மானே தெரிஞ்சுக்கிடணும். ஆன்மானே தெரிஞ்சுக்கிட்டான்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதனால் ஆன்மானே தெரிஞ்சு ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறார், இப்படி ஆன்மானிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? நம்ம பொறி புலன்கள் மூலமாக, நமக்கு பொறி புலன்களை வச்சு தான் நம்ம உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறோம். இதே மாதிரி பொறி புலன்கள் மூலமாக நம்மளை ஆன்மானி தெரிஞ்சுக்கிட முடியுமா கேட்டால், பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாது. சரி, நம்ம மனசாலேயும் நம்ம அறிவாலெல்லாம் நிறையா இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறோம். அப்படி மனசாலேயாவது ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி கேட்டால், மனசாலேயும் ஆன்மாவை தெரிய முடியாது. சரி, நீங்கள் அப்புறம் ஆன்ம சாட்சாத்காரம்னுட்டு சொல்கிறீங்க. ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் தான் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுன்னு சொல்கிறீங்க. மனசாலேயும் அறிய முடியாதுங்கிறீங்க, பொறி புலன்களாலேயும் அறிய முடியாதுங்கிறீங்க. அப்புறம் ஆன்மாவை எப்படி தான் நம்ம ஆன்மாங்கிறத எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரில. நீங்கள் அந்த ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஏன்னா சாஸ்திரங்களும் அப்படி தான் சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி சொல்லிடுது. அதாவது அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது அதுக்கு மேலே என்ன பண்ணதுன்னு தெரில. அதனால் சிம்பிளாக போய் முடிச்சுக்கிடுங்க, ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுடுங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் எங்கேயோ வெளியே போகிறாரு. வெளியே போனவர் வீட்டுக்கு திரும்பலை. நம்ம எங்கெங்கெல்லாமோ அங்கெங்கெல்லாம் தேடி பார்க்குறோம். 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, போனவரை பற்றி அப்புறமே தெரில. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறோம். அப்புறம் காணாமல் போயிட்டார், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அனு அதிகாரி கேட்குறார், இந்த காணாமல் போனவர் வந்து கடைசியாக எங்கே போனாருங்கிறது யாருக்காவது தெரியுமா சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரே ஒருத்தருக்கு தெரியும்யான்னு சொல்கிறோம்.
என்னாச்சு? லோ லோ வோல்டேஜ் தானா? என்னென்ன கரண்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி சரி. அந்த இதை எதுவும் மாற்றி விடணுமா? இந்த ரூமில் தான் இருக்குது. அப்படிதான், சரியா இருக்கா? சரி. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி கேட்குறாரு, காணாமல் போனவர் வந்து கடைசியாக எந்த ஊருக்கு போனார்னு யாருக்கா தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒருத்தருக்கு தெரியும்யா, அவருக்கு தான் கடைசியாக அவர் எங்கே போனார்னு தெரியும்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ யார் அவருன்னு கேட்குறாரு. காணாமல் போனவரே அவர் தான். இப்போ இதுக்கும் அந்த ஆன்மா வச்சு ஆன்மா, இப்போ நம்ம ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்ங்கிறாங்க. சரி, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுவோம்னு பார்த்தோன்னா அந்த ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சாஸ்திரங்களும் அப்படி தான் சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி முடிச்சது. இப்போ இதில் வந்து அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து நமக்கு வழிகாட்டணும்னுட்டு இதெல்லாம் சொல்கிறாங்களா, அல்லது நம்மளை வந்து தடுமாற வைக்கிறக்காக இதெல்லாம் சொல்கிறாங்களா? இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தளவில் இந்த நான் யாருங்கிற கேள்வி வந்து ஒரு பிரதானமான கேள்வியாக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உபனிஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அந்த ஆன்மாங்கிறது வந்து கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறது, கைக்கு கையாக இருக்கிறது, உங்களுடைய புலனுக்கும் புலனாக இருக்கிறது, அதை எல்லாத்துக்கும் ஆதாரமாக அது இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கண்ணால் அறிய முடியாது, காதால் அறிய முடியாது, காதுக்கும் காதாக தான் இருக்குது, எல்லாருக்கும் ஆதாரமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக அதுதான் இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுன்னு சொல்லி அப்படியும் ஒரு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவன் சொல்கிறத தெளிவாகவும் சொல்லலை, ஆனால் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ உண்மையிலேயே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு என்ன சொல்யூஷனுக்காக இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க? இப்போ நம்ம சாஸ்திரங்கள் அது அது ஒரு அணுகுமுறை, அதை நம்ம வச்சுருவோம். இப்போ உண்மையிலேயே நான்னா என்ன? இப்போ நமக்கு நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது, நான் இல்லாமல் போயிட்டேன்னு எல்லாம் சொல்கிறது இல்லை, நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ திடீர்னு சொல்லி இங்கே இந்த பவர் ஆஃப் ஆகிடுது, கரண்ட் இல்லைன்னு வச்சுடுங்க. கரண்ட்டெல்லாம் போயிட்டு நான் இல்லாமல் போயிட்டேன்னு யாரும் சொல்கிறது இல்லை. கரண்ட்டு கரண்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிடணும்ல தான். நம்ம யாரையுமே பார்க்க முடியலைனாலும் கூட எந்த இருட்டிலையும் நாம் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த நான்கிறது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கும், நம்ம ஃபீல் பண்ண முடியாத ஒன்றா இல்லை. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து தூங்குறீங்க, உங்களை மறந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இருக்கான்னு பார்த்தா அங்கே நான் இருக்காது. இப்போ தூங்கி விழிச்சதுக்கு பிறகு தான் நான்கிறதே தெரியும், நம்ம இருக்கிறோங்கிறதே தெரியும். இப்போ நம்ம தூங்குகிறோம், கனவு வருது. இந்த கனவு வரும் பொழுது அங்கே நான் இருக்கு. கனவுலேயும் நாம் ஒரு கதாபாத்திரமாக இருந்து ஏதோ காரியங்கள் பண்ணிகிட்ருப்போம். அப்போ இந்த நான்கிற உணர்வு வந்து நம்ம விழிச்சிருக்கும் போதும் தெரியுது, கனவு கண்டுகிட்டு இருக்கும்போதும் தெரியுது. கனவு எதுவுமே இல்லாமல் நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது நான்கிற உணர்வு இல்லை. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் கனவற்ற தூக்கத்தில் அந்த தாட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுது. அப்போ எங்கெங்கெல்லாம் தாட் ப்ராசஸ் இருக்கோ அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும் பொழுது தான் நான்கிற உணர்வே இருக்குது. தாட் ப்ராசஸ்ஸே இல்லைன்னா நான்கிற உணர்வு இல்லை.
அப்போ உண்மையில் இந்த தாட் ப்ராசஸ்லாம் இந்த நான்கிற உணர்வுக்கே காரணமாக இருக்கு. இப்போ உதாரணமாக நாம் எதையாவது ஒரு பொருளை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அந்த பொருளை பார்க்கும் பொழுதே ஒரு தாட்டை வச்சு தான் நம்ம அந்த பொருளை ரெகனைஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம பொருளை பார்க்கும் பொழுதே அந்த பொருளை பார்க்கக்கூடிய நபராக நம்மளையும் பாவனை பண்ணிக்கிறோம். அது வந்து எல்லா விதமான தாட்டிலையுமே ஒரு டுயல் ஆஸ்பெக்ட், ஒரு இரட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கு. எது காணக்கூடிய பொருளோ, எது காண்பவனோ, அதே மாதிரி காண்பவன் காணக்கூடும் பொருளுங்கிற மாதிரி ஒரு இரட்டைத்தன்மையோட தான் ஒவ்வொரு தாட்டுமே இருக்குது. நம்மளை நான் காட்டிக்கிடுது, நாம் எதை பார்க்குறோமோ அதை அந்த பொருள் நீட்டு காட்டுது. அந்த பொருளோட சம்மந்தப்பட்டதாக நம்மளை காட்டிக்கிடுது, நம்மளோட சம்மந்தப்பட்டதாக அந்த பொருளை காட்டிக்கிடுது. இப்படி எந்த தாட்டு இருந்தாலுமே அங்கே அந்த மாதிரி இரட்டைத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த தாட் ப்ராசஸ் இருக்கும் பொழுது தான் இந்த நான்கிற உணர்வே இருக்குது. தாட் ப்ராசஸ்ஸே இல்லைன்னு சொன்னால் நான்கிறது இல்லை. ஏன்னா கனவற்ற தூக்கத்தில் தான் நம்ம வந்து தாட் ப்ராசஸ்ஸே கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுது. அந்த ஒரு நிலையை தவிர மற்ற நேரங்களில் இப்போ நல்ல சமாதி நிலைகளுக்கு போயிடுறாங்க. தியானத்தில் சமாதிக்கு போயிட்டோன்னா அங்கேயும் தாட்டு ஆஃப் ஆயிடுது. அந்த நிலையிலையுமே நான்கிறது கிடையாது. அப்போ நான் சொல்லி ஒரு உணர்வு நமக்கு வரணும்னு சொன்னாலே அங்கே தாட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே நான்கிறது இருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் வந்து அப்போ ஆன்மானிட்டு நாங்கள் எங்கே என்ன வருது, எங்கே வருது? ஆன்மாங்கிறது அழிவே கிடையாது, அது பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, வாளால் வெட்ட முடியாதுங்கிற மாதிரி அதுக்கு வர்ணனைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஆன்மா தான் நீங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆன்மானி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ நாம் ஆன்மானி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலை. ஏன்னா ஆன்மானிட்டு ஒன்று இருக்கா இல்லைன்னே நமக்கு தெரில. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மன அனுபவங்கள் நமக்கு தருது, நம்முடைய புலன்களுடைய அனுபவங்கள் நமக்கு தருது, இதுதான் நமக்கு தருது. நாம் ஆன்மாவை தெரியணும்னு நினச்சாலுமே இந்த மனதோட மனதின் வழியாகவும் அந்த புலன்கள் வழியாகவும் தான் தெரிகிறதுக்கு முயற்சி பண்ணுற மொழிய வேறு எந்த வழியிலும் நம்ம தெரிகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி ஒரு முயற்சி பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து அந்த எல்லைக்குள்ளே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா இன்னைக்கு பார்த்து, அப்போ உண்மையிலே ஆன்மாவை தெரியணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுதுமே அது புலன்களில் தான் பலம்படுது, புலன்களுடைய எல்லைக்குள்ளே தான் வரும், மனதினுடைய எல்லைக்குள்ளே தான் வரும். அப்போ உண்மையிலே இங்கே வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து மனதினுடைய எல்லைக்குள்ளே மனசு தான் இருக்குது, புலன்களுடைய எல்லைக்குள்ளே புலன் நுகர்ச்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த எல்லைக்குள்ளே நம்ம ஆன்மானிட்டு எதையுமே பார்க்க முடியாது. இப்போ உண்மையிலே நமக்கு வந்து அந்த ஆன்மா தான் இருக்குது, இந்த புலன்களெல்லாம் கடந்த நிலையில், மனதெல்லாம் கடந்த நிலையில் அந்த ஆன்மா தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மனதும் தெரியும், மனது சம்மந்தப்பட்ட புலன்கள் இதுவும் தான் தெரியுமே வழிய நம்ம எல்லையே இவ்வளோதான் இருக்கு. ஆன்மான்னு சொல்லி நமக்கு எந்த ஃபீலிங்குமே நமக்கு இல்லை. நமக்கு தெரிஞ்சது புலன் உணர்வு இருக்குது, மனதினுடைய இயக்கம் இருக்குது, மனதினுடைய உணர்ச்சி இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அதுதான் தெரிஞ்சிட முடியும். இப்போ நம்ம இதில் என்ன ப்ராப்ளம், ஏன் இது நாமளும் இதை ஒரு நம்ம ஆன்மாவை பற்றியே ஒன்றுமே சொல்லலைனாலும் கூட ஏன் இதை நான் யாருங்கிற டாபிக் எடுத்தோன்னு சொல்லி சொன்னால், இதுலேயும் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனதினுடைய ஒரு எல்லைக்குள்ள இந்த நான்கிற பகுதி வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருக்குது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணக்கூடிய இது வந்து இந்த நான்கிற அம்சம்தான் அந்த ரோலை எடுத்துக்கிடு. இப்போ இதில் உண்மையிலேயே ஆன்மாங்கிற கேரக்டரில் நம்ம அதை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், மனதால் அறிய முடியாத ஒன்றா தான் ஆன்மா இருக்கிறதோடைய மனதுக்கு உட்பட்டது ஒன்றுமே கிடையாது. அப்போ மனதுங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பார்க்குறோம் மனதுங்கிறதே எப்போவுமே தோன்றி மறையக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. புலன் நுகர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே டெம்பரரியாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அம்சம் தான்.
ஒரு பெர்மனண்ட்டான ஒரு அம்சங்களும் இங்கே கிடையாது. எல்லாம் மொமெண்ட்ரியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு நேரமும் ஒரு புலன் அனுபவம் இருக்குது, அது ஒரு மொமெண்ட்ரி தான். அடுத்த வினாடியில் புது புது அனுபவங்கள் தான் வருது, பழைய அனுபவங்கள்ட்டு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி மனசுமே வந்து புது புது அனுபவங்கள், புது புது நினைவுகள் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதில் வந்து பெர்மனன்சின்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான இயக்கம் தான். ஆனால் அந்த தற்காலிகமான இயக்கத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், பெர்மனண்ட்டாக நான்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கற்பிதனாக நமக்குன்னு சொல்லி நம்ம பாடியும் இருக்குது, பாடி ஒரு பெர்மனன்சி இருக்குது. அதனால் அந்த பாடியில் வசிக்கக்கூடிய நான்கிற மாதிரி ஏதோ ஒரு தனித்தன்மையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த தனித்தன்மையுமே என்னன்னு சொல்லி சொன்னால், தனித்தன்மையே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஏத்தாப்புல பஸ் வருது. இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு விலகணும், நீங்கள் ஒரு ஓரமாக போகணும். இப்போ பஸ்ஸையும் உங்களையும் பிரித்து பார்க்கணும். அது பஸ்ஸு இது நான்னு சொல்லி உங்களையும் நீங்களே பிரித்து பார்த்தா மட்டும்தான் பஸ்ஸுக்கு நீங்கள் விலக முடியும். உங்களுக்கு எல்லாமே ஒன்றா தருதுன்னு வச்சுக்கிடுங்க, பஸ்ஸும் ஒன்றா தருது, எல்லாமே உண்மையிலேயே தாட்டு தானே, பஸ்ஸும் தாட்டு தான், ஒரே தாட்டு தான். ஒரு பக்கத்தில் உங்களை காட்டுது, இன்னொரு பக்கத்தில் பஸ்ஸை காட்டுது. பஸ்ஸை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, உங்களை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு கிடையாது, ஒரே தாட்டு ரெண்டாக காட்டுது. இப்படி இப்போ அந்த தாட்டை வந்து உங்களையும் பஸ்ஸையும் பிரித்து காட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பஸ்ஸுக்கு விலக முடியாது. எது நான் எது பஸ்ஸுன்னுட்டுலாம் வித்தியாசம் தெரியாது. அப்போ இது வந்து ஒரு புற வேலைகளுக்கு, புற அம்சங்களுக்கு, புற இயக்கத்துக்கு இந்த நான்கிற உணர்வு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியமானது. நான்கிறதே நமக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் சர்வைவ் பண்ணவே முடியாது. உங்களை நீங்கள் பிரித்து பார்த்தா தான் சரியாக வரும். ஆனால் இதே இதுதான் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாகவும் இதே பிரிவினையை நம்ம வந்துடும். சைக்கலாஜிக்கலாகவும் நமக்கு வந்து எனக்கு வரக்கூடிய துன்பம், எனக்கு வரக்கூடிய இன்பம், எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நம்மளை ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். இப்போ எல்லாமே நம்ம தாட்டுங்கிறதே வந்து ஒரு மனோரீதியான அனுபவம் தான். புலன் ரீதியான அனுபவம் இருக்கிற மாதிரி மனோரீதியான அனுபவங்களுக்கு பேர் தான் தாட்டுங்கிறது. அந்த மனோரீதியான அனுபவத்தில் ஒரு பகுதி வந்து காணப்படும் பொருளாக இருக்குது, இன்னொரு பகுதி வந்து காண்பவனாக இருக்குது. இப்போ இதே தானு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பம்னு சொல்லும் பொழுது அந்த துன்பமும் தாட் ஃபார்மில் தான் நமக்கு ரெகனைஸ் ஆகுது. அப்போ அந்த துன்பத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணும் பொழுதும் கூட நம்முடைய தாட் மூலமாக அதை நம்ம ரெகனைஸ் பண்ணும் பொழுது இந்த தாட்டில் ஒரு பகுதி வந்து துன்பமாக இருக்குது, தாட்டில் இன்னொரு பகுதி வந்து துன்பப்படுவோனா நம்மளை காட்டுது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், எனக்கு வந்த துன்பம்னுட்டு அதை எடுத்துக்கிடுறோம். எனக்கு வந்த துன்பத்திலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி நாம் நினைக்கும் பொழுது அந்த துன்பத்தை டீல் பண்ணுறதுக்குள்ள முயற்சியில் நம்ம ஈடுபட்டுறோம். உண்மையிலே அங்கே வந்து ஒரே அம்சமாக தான் இருக்குது, ஒரே அனுபவம் தான். ஒரே அனுபவத்தினுடைய இரட்டைத்தன்மையாக நம்ம ஃபீல் பண்ணுறதுனால அனுபவத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எடுத்து போராடுது, இன்னொன்று ரெகுலேட் பண்ணுறதுக்கு பார்க்குது. இப்போ வந்து உண்மையிலே எங்கே வந்து அப்படி இரட்டைத்தன்மையே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த போராட்டமே கிடையாது. உண்மையிலே ஒரு அனுபவம் இருக்குது, அனுபவம் உண்மை தான். துக்கம் வந்துன்னா துக்கம் வரத்தான் செய்யுது, பயம் வந்தால் பயம் வரத்தான் செய்யுது, கோபம் வந்தால் கோபம் வரத்தான் செய்யுது, அது ஒன்றும் போய் கிடையாது. ஆனால் அதை நம்ம வந்து எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட கோபம், எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லி நம்ம அதை டீல் பண்ணும்பொழுது என்னென்னு சொன்னால், அந்த அனுபவத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணி டீல் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிருது. ஆனால் மொத்தத்தில் எல்லா அனுபவங்களையுமே மொமெண்ட்ரியாக வந்து வந்து போயிட்டுருக்கிற மாதிரி தான், ஒரு ஸ்ட்ராட்டிக்காக எந்த அனுபவமே கிடையாது. அனுபவம்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு மொமெண்ட்ரி தான், தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். இப்போ நாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்னென்னு சொன்னால், தோன்றி மறையக்கூடிய ஒன்று வந்து ஒரே இடத்துல சுழல்கிற மாதிரி ஒரு சுழலாக மாறிடும். தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு ரினியூவல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு போயிடுது, ஒரு அகப்போராட்டத்துக்கு காரணமாயிடும்.
இப்போ இந்த சாஸ்திர ரீதியாகவே நாம் வந்து ஆன்மா இந்த இதெல்லாம் நாம் இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம தெரிஞ்சு அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாலும் கூட அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இதெல்லாம் நாம் இல்லைன்னுட்டு இது பண்ணும் பொழுது நாம் எதுனாலையுமே பாதிக்கப்படாத ஒன்று தான் நாமங்கும் பொழுது இந்த பாதிப்புகளெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றுன்ட்டு சொல்லும் பொழுது மொத்தத்தில் இதை டெலீட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லப்படும். நம்ம அந்த மாதிரி எடுத்தாலும் சரிதான், அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா பரவாயில்ல. ஆனால் பொதுவாக வந்து ஆன்மானிட்டு எடுக்கிறவங்க எல்லாமே, நான் ஆன்மானிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த நான்ங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும், நான் வந்து என்னை ஆன்மானின்னு உணர்ந்துக்கிடணும், என்னை ஆன்மானு சொல்லி ஃபீல் பண்ணணுங்கிற மாதிரி அப்படி ஒரு இதுக்கு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுது. ஒரு அறியக்கூடிய பொருளாக தான் ஆன்மாவை எடுத்து, அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவே எடுத்து அதையும் நான் ஃபீல் பண்ணுவேன், எத்தனையோ ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ஆன்மாவையும் நான் ஃபீல் பண்ணுவேன் ங்கிற மாதிரி நம்முடைய முயற்சியினுடைய ஒரு எல்லையாக வச்சுக்கிடுறாங்க. உண்மையிலே என்னென்னா முயற்சி கைவிடுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. நம்ம நான் ஆன்மான்னு சொல்கிறது கூட ஆன்மா அல்லாததனுடைய முயற்சிகளெல்லாம் கைவிட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ உண்மையிலே வந்து அந்த முயற்சிகளெல்லாம் நின்று போயிடுது. அப்போ அந்த முயற்சிகளெல்லாம் நின்று போகும் பொழுதே வேறு பரிமாணம் தானாகவே கிடச்சிருது. நம்ம பொதுவாக அந்த இதில் சொல்கிறவங்க எல்லாருமே என்னென்னு சொன்னால் ஆன்மாவை ஃபீல் பண்ணுவேன், ஒரு மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுற மாதிரி, ஒரு வருத்தத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி ஆன்மாவே நான் ஃபீல் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு அறியக்கூடிய பொருளாக தான் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறேன். அதனால தான் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிடுது. மற்றபடி காலங்காலமாக ஆன்மாவை பற்றி பாடங்கள் நம்ம ஆன்மீகத்தில் நிறையா அப்படி தான் வந்திருக்கு. இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆன்மானிட்டு ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த வழியை பின்பற்றி கூட நம்ம புரிஞ்சுக்கிடலாம், அது சரியான முறையில் பின்பற்றணும். அதை விட்டுட்டு நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லி முயற்சி பண்ணோன்னு சொன்னால் அதுவும் பழையபடியும் அதே மாதிரி தான். உண்மையிலே வந்து இந்த மனதை வந்து புறக்கணிக்கணுங்கிறது தான் மெயின் ரோல் அது. அப்போ இந்த மனதை புறக்கணிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் மனதை அதுபோக்கில் செயல்பட விடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அது அதுபோக்கில் செயல்பட்டுதுன்னு சொன்னால் அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுது. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக என்னென்னு சொல்லி சொன்னால் மன இயக்கத்தை அதை அதுபோக்கில் செயல்பட விட்டுட்டோம்னு சொன்னால் போதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். நம்ம அதை சரி பண்ணணும் வைக்கணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு போயிருக்கிறார். அதனால் இங்கே வந்து அகத்தை பொறுத்த அளவில் இப்போ நம்ம தாட் இருக்குது. தாட்டுங்கிறது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு தாட்டுமே கிடையாது. எல்லா தாட்டுமே மொமெண்ட்ரி தான். ஒரு வினாடி தான் ஒரு தாட் இருக்கும், அடுத்த வினாடி அடுத்த தாட்டு வந்தோம். ஆனால் சிமிலர் தாட்டாக இருக்கிறனால நம்ம என்னென்னா ஒரே தான் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம், ஒருத்தர் நடந்து போகிறாரு, என்ன இல்லாமல் பண்ணுறாரு, நமக்கு ஒருத்தர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குற மாதிரி தருது. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடிக்கு 24 ஃபிலிம் ஓடுது. ஒரு 24 ஃபிலிம் வேகமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரே நபர் இருக்கிற மாதிரி தருது. ஒரு அசையாமல் உட்காந்துருக்கிற மாதிரி கூட ஒருத்தரை காட்டலாம். காட்டினாலும் கூட வினாடிக்கு 24 ஃபிலிம் ஓடுது, 24 செக்மெண்ட் ஓடிட்டுருக்கு ஒரு வினாடி. அதே மாதிரி தான் என்ன சொன்னால் நம்முடைய தாட்டுமே அதே மாதிரி தான் மூமெண்ட் பை மூமெண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நாம் அதில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னால் பெர்மனண்ட்டாக ஒருத்தரங்க இருக்கிற மாதிரி, பெர்மனண்ட்டாக நான் சொல்லி ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு ஒரு தோற்றம் நமக்கு கிடைச்சது. நான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஆள் தான்ங்கிறன்னு சொல்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு கிடைச்சது. இதுக்கு நம்ம மெமரியும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பெர்மனண்ட்டாக நான் ஒரு ஆள் இருக்கிறேங்கிற மாதிரி உண்மையிலே என்னென்னு சொன்னால் மொமெண்ட்ரியான தாட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ஸியை நமக்கு கொடுத்துரு. எல்லா தாட்டுமே மொமெண்ட்ரியாக வந்துட்டு போகிறதும். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டிய இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு பெர்மனன்ஸி எதுவுமே கிடையாது. அது அதனுடைய உண்மைத்தன்மை அதுதான், தோன்றி மறையக்கூடிய தன்மையில் இருக்கிறது தான் நம்முடைய தாட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நான்கிற இயக்கமே மூமெண்ட் பை மூமெண்ட்டு புதுசு தான். நமக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட பெர்மனண்ட்டாக ஒரு நானுமே கிடையாது
இருக்குது, பட் இருந்தாலும் அது பெர்மனன்ஸியாக கிடையாது, எல்லாமே புதுசு புதுசாக தோன்றக்கூடிய ஒன்று தான்ங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. இன்னும் நம்ம பெர்மனண்ட்டாக நம்ம ஒன்று இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம சரிப்படுத்தி அது இந்த அனுபவம் ஏற்படுத்தணும், இந்த அனுபவத்திலேருந்து விடுபடணும்னு சொல்லி ஏதோ சில முயற்சிகளில் ஈடுபடுற மாதிரி நமக்கு தோன்றிடும். அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதிரி எந்த முயற்சியுமே நமக்கு தேவையில்லை. இப்படி எந்த முயற்சியுமே தேவையில்லாத நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த மைண்ட் வந்து தானாக இயங்கும். அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கணும், எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாதபடி இயங்கணுங்கிறது தான் மெயின் ரோல் அது. இப்போ நம்ம லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம், மனது வந்து சுதந்திரமாக இயங்கிறது லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது சுதந்திரமாக இயங்கிறதுக்கு நம்ம நம்முடைய அனுபவங்களை சீரமைக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு வேண்டிய மாதிரி அந்த மனசு இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாது அப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே நாமளே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தோம். அப்போ நம்மளை நாமளே ரெகுலேட் பண்ணாதபடி அதை சுதந்திரமாக விடுறதுக்கு இப்போ நம்ம வந்து இந்த நான் யாருன்னுட்டு சொல்லி ஏன்னா சாஸ்திர ரீதியாக அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி பதில்னுட்டு வந்ததுனால நாமளும் அந்த பாணியில் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. விசாரித்து நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு பெர்மனன்சியான ஒன்றுமே இல்லை, எதையுமே யாருமே சரி பண்ண வேண்டியில்லை, எந்த அனுபவமே எந்த அனுபவத்தை சரி பண்ண வேண்டியில்லை. நான்கிற ஒரு அனுபவம் வந்து இந்த நானுக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் கோபத்தையும் சரி பண்ணணுங்கிறதில்லைங்கிற மாதிரி அதை அது ஓகில் விட்டுட்டா போதும், எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். இதில் நம்ம பெர்மனண்ட்டாக ஏதாவது இருந்துன்னு சொன்னால் வேண்டாதது அப்புறப்படுத்திட்டு வேண்டியதை வச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி பார்த்துடலாம். உண்மையிலே இங்கே எல்லாமே மொமெண்ட்ரியாக வந்துட்டு போயிடுது. தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி தான், நம்ம தண்ணியில் நம்ம பேரை எழுதுகிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுது. இப்போ நம்ம பேப்பரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருந்துச்சுன்னா அடித்து திருத்தி ஒரு அம்புக்குறி போட்டு இப்படிலாம் எழுதலாம். தண்ணியில் அப்படிலாம் எழுத வேண்டியது இல்லை, எழுது எழுது எழுத்து மறைஞ்சு போயிடும். நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா புதுசாக அடுத்தப்பில் எழுத வேண்டியதான். அதே மாதிரி நம்ம மனசுங்கிறது இப்படி இந்த மாதிரி தான் தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான், அங்கே வந்து பெர்மனன்ஸாக ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மனதினுடைய இயக்கமே அப்படித்தான், அதுதான் அது இயற்கையானது. உண்மையிலே அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. அதை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிக்கிட்டால் போதும், தோன்றி மறையிறத நம்ம அப்ரூவல் பண்ணிக்கிட்டால் போதும். அதுதான் இயற்கையானது, உயிரோட்டமானது. இப்போ பெர்மனண்ட்டாக ஏதாவது ஒன்று இருந்துன்னா நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போராடலாம். அதனால் நமக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களையுமே இந்த அனுபவங்கள்லேருந்து விடுபடணும், இந்த அனுபவங்களை பிடிச்சி வைக்கணுங்கிற ஒரு முயற்சியே தவறான முயற்சி. இப்போ இதை வந்து அந்த சாஸ்திர ரீதியாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஆன்மா அல்ல, அதெல்லாம் அனாத்மான்னு சொல்லிடுறாங்க. அந்த அனாத்மாவுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஏற்படுது, அந்த டிபார்ட்மெண்ட்டையே தூக்கி போட்டுரு, அந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம், நீ ஆன்மாவை பிடிச்சிக்கங்கிற மாதிரி, ஆன்மாவை பிடிச்சிக்கிட்டு அனாத்மாத்துவரத்துக்கு போட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ உண்மையிலே அவங்களாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்மாவை பிடிப்பேன் பிடிப்பேங்கிற மாதிரி வேற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போக வேண்டியது. உண்மையிலே எல்லாமே அனாத்மானே நம்ம புரிஞ்சுக்கிடுறது தான், எல்லாமே தாட்டு தான், எல்லாத்தையும் மனதினுடைய வேலை தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இங்கே செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதனால தான் நம்ம அகம் புறம்னிட்டு பிரிச்சுக்கணும். அதுக்காக வந்து நம்ம புறத்தில் உள்ளதையும் அப்படி தூக்கி போட முடியாது, எல்லாம் பொய்ன்னு சொல்லி தூக்கி போட முடியாது. புறத்தில் உள்ளது உண்மை தான், அதில் ஒன்றும் பொய் கிடையாது. நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம அந்த வேலையில் இருக்கிறோங்கிறது உண்மை தான். நமக்கு உடல் இருக்குன்னு சொன்னால் உடல் இருக்கிறது உண்மை தான். நாம் ஒரு கடமையை செய்யணுன்னா அந்த கடமையை செய்யணுங்கிறது உண்மை தான். இப்போ அங்கே வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பாடி தான், இப்போ ஃபிசிக்கலாக நம்ம ஒரு நபர் தாங்கிறத நம்ம ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். அந்த நபருக்கு பொறுப்புகள்லாம் இருக்குது, நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், செய்ய வேண்டாததை செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து உலகியல் சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கம் தான், அது உண்மையானது, அது பொய் கிடையாது. இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதில் தோன்றக்கூடிய ஒன்று அது ஒரு டெம்பரரியாக வந்து நமக்கு உதவி பண்ணுது. இப்போ நம்ம மனசே ஒன்றும் இல்லை, மனசே வேலை செய்யலைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. அப்போ எல்லா வேலைகளுக்குமே நம்முடைய மனதினுடைய இயக்கம் தேவைப்படுது. அந்த வேலைக்கு நம்ம மனசை பயன்படுத்தி தான் ஆகணும், பயன்படுத்துகிறது தான் கரெக்டும் கூட.
ஆனால் அந்த மனசே வந்து என்னச்சுன்னா ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி நான் அந்த மனசில் இப்படி இருப்பேன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஒழுங்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ மனதுக்குள்ளே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி மனதுக்குள்ளே நான் நல்லா வாழ்வேன்னு சொல்லி நினைக்கிறது தான் இருக்கிறது, அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் வந்து சாஸ்திர ரீதியாக வந்து நீ வந்து இது எல்லாத்துக்கும் அப்பால்பட்ட ஒருத்தன், அதுதான் உன்னுடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி அப்படி என்னதே சொல்லி மொத்தத்தில் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க உலகத்துலேருந்து வெளியே வந்துருங்கிறதுக்காக அவங்களுடைய அணுகுமுறையில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது என்னென்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்து அதை சரியாக புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஒருத்தரும் தெரில. அவங்களும் பழையபடி ஆன்மாவை தேடிவேன், அலைவு அடிவு அடைஞ்சிருவேன், இதை பிடிச்சிக்கிடுவேன், அந்த அனுபவத்தை அடைவேன்னு சொல்லி பழையபடி அதை ஏதோ ஃபிசிக்கல் திங்ஸ் மாதிரி தான் அதை எடுத்து அதை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல சைக்கலாஜிக்கலாக வந்து எல்லா அனுபவங்களையும் நம்ம விட்டுறணும். இதில் நமக்கு வந்து எந்த அனுபவத்தையும் பிடிக்கக்கூடாதுங்கிற பாடத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டுருக்கா தான் நான் யாருங்கிற ஒரு கேள்வி மூலமாக இந்த அணுகுமுறைக்கு நம்ம வரோம். மற்றவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாருங்கிறதுலே நீ தியானம் பண்ணு, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணு, நான் தான் ஆன்மான்னுட்டு தெரிஞ்சிக்கங்கிற மாதிரிலாம் சொல்லி இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்டலெக்சுவலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நான் ஆன்மானி தெரிஞ்சுக்கிடுவேன்னுட்டுலாம் முயற்சி பண்ணி போராட வேண்டியதில்லை. மொத்தத்தில் எல்லாமே என்னென்னு சொன்னால் இந்த மனசை சுதந்திரமாக விடுறதுக்கு நம்ம இந்த ஒரு அணுகுமுறையிலையுமே இதைத்தான் சொல்லுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக இந்த நான் யாருங்கிற கேள்வி எழுப்பி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம நேற்று பார்த்தது தான் அதே விஷயந்தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் பார்த்ததும் இதுதான். இது நான் யாருங்கிற ஆங்கிள்லேயும் அதே விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சிலவங்க வந்து இப்போ ரமணர்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நான் யாருங்கிற ஒரு கேள்வியை வச்சு தான் அவர் யாரை கேட்டாலுமே நான் யாருன்னு விசாரி, ஒரு பிரச்சனை ஏற்படணும் அந்த பிரச்சனை யாருக்கு வந்ததுன்னு விசாரின்ட்டு சொல்லி அப்படி தான் அவரை வந்து வழி நடத்துவார். அதனால் நம்ம வந்து உண்மையிலே அது என்ன தான் சொல்கிறாரு, எதுக்காக அது சொல்லப்படுதுங்கிறத நம்ம பாணியில் அதை நம்ம விளங்கினா தான் நம்ம பயணத்துக்கும் அது உதவியாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு இன்னும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடலாம். இப்போ நம்ம இப்போ மூணு டாபிக் பார்த்துருக்குறோம். இந்த மூணு டாப்பிக்லேயும் கூட நம்ம ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். வேலை செய்தா ஒர்க் ஆகாச்சு? சரி 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 சரி. அதாவது இல்லை, அதாவது இப்போ இது முக்கியமான சப்ஜெக்ட்னு சொல்லணும். இப்போ நேற்று எடுத்தது இன்றைக்கி காலையில் எடுத்ததெல்லாம் புரிஞ்சதில்லாம், அதெல்லாம் புரிஞ்சுது. அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இது இருக்குது, நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது. அதை இது புதுசாக இன்னொரு டாபிக் கிடையாது. இப்போ உதாரணமாக அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே தோன்றி மறையுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் சொல்லி பெர்மனெண்ட்டாக ஒன்று இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, நான் ஒருத்தர் இருக்கிற மாதிரி. அது என்னென்னு சொல்லி சொன்னால் சிந்தனையே இல்லாத நேரத்தில், தாட்டே இல்லாத நேரத்தில் நான்கிறது இருக்கா? சிந்தனை இருக்கும் பொழுது தான் நான்கிறது இருக்குது. இப்போ சிந்தனைங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு தான். பழைய சிந்தனைன்னு ஒரு சிந்தனையுமே கிடையாது. நேற்று ஏற்பட்ட சிந்தனை இன்னைக்கு வரைக்கும் போக மாட்டாங்க அப்படியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிந்தனையுமே கிடையாது. அதே சிந்தனை ஒன்றா ரிப்பீட்டடாக வரலாம், ஆனால் ஒவ்வொரு கணந்தோறும் புது புது சிந்தனை தான். அப்போ இந்த சிந்தனையால் உருவாக்கப்பட்டது எல்லாமே புதுசு புதுசாக அதனால தான், பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அதனால் இப்போ நான்கிற உணர்வுமே கூட பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. டெம்பரரியாக வந்துட்டு போகிற தாட் வந்து அந்த நானே உருவாக்கிறது. அதனால் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கனவே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான்கிறதே இருக்காது. இப்போ நீங்கள் தூக்கத்தில் கனவு கண்டீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த கனவில் நான்கிறது இருக்கும். ஏன்னா அங்கே கனவுங்கிறதே ஒரு தாட்டு தான். இந்த தாட்டு ஓடுறதுனால அது கனவு, அந்த தாட்டு எப்போவுமே நான்கிற உணர்வை காட்டும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்களோட நண்பரை தான் பார்க்குறீங்க. நண்பரை பார்த்து இது நண்பர்னே ரெகனைஸ் பண்ணுறது இந்த தாட்டினுடைய உதவியால் தான் ரெகனைஸ் பண்ணுறீங்க. தாட்டே இல்லைன்னு சொன்னால் நண்பரை நண்பர்னே தெரிய முடியாது. அப்போ நண்பர்னிட்டு விளக்கி காட்டுற பணியை வந்து அந்த தாட்டு தான் எடுத்துக்கிடுது. இப்போ இந்த தாட்டு வந்து அதை விளக்கி காட்டும் பொழுது அதே வினாடி உங்களையும் காட்டும். நீங்கள் ஒருத்தர், உங்களுக்கு அவர் நண்பருங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் காட்டும். அது அவரை மட்டும் காட்டாது.
உங்களையும் காட்டும், அந்த நண்பரையும் காட்டும். ஆனால் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே தாட்டு தான். உங்களை காட்டுறக்கு ஒரு தாட்டு, உங்கள் நண்பரை காட்டுறக்கு ஒரு தாட்டுன்ட்டு கிடையாது. ரெண்டையும் சேர்ந்து ஒரு தாட்டு. நான் வந்து என்ன நண்பரோட பேசிகிட்டு இருக்கேன், பார்க்குறேன்ங்கிற மாதிரி ஒரே தாட்டு வந்து அந்த உணர்வை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். இப்போ இதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டு இல்லைன்னு நீங்களும் கிடையாது, அந்த நண்பரும் கிடையாது. அப்போ தாட்டு தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு புறத்தை இயக்கிறதுக்கு கரெக்டு தான். ஆனால் அது நமக்குள்ளேயே ரெண்டு டபுள் ரோல் எடுத்துருது. எப்படி ரோல் எடுத்துருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு வருத்தம் வருது. இது எனக்கு வந்த வருத்தம், வருத்தத்தையும் ஒரு தாட்டு தான் காட்டுது. வருத்தப்படுற நம்மளையும் தாட்டு தான் காட்டுது. நான் வந்து என்னுடைய வருத்தத்துலேருந்து விடுபட்டுறணும், என்னுடைய பயத்திலேருந்து விடுபட்டுறோன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கடமையை, எனக்குள்ளே ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடுது. இப்போ இந்த அகத்தில் வந்து அந்த மாதிரி டுயலாக க்ரியேட் பண்ணுறது தான் தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அகத்தில் வந்து உண்மையிலே இங்கே ஒன்று தான் இருக்குது, ஒரு அனுபவம் தான் இருக்குது. அந்த அனுபவத்தை நம்ம தாட்டு மூலமாக பார்க்கும்போது ரெண்டாக தெரியுது, நான் வேறு அந்த அனுபவம் வேறுங்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்னென்னா, உண்மையிலே எங்கள் வேலையே கிடையாது. இப்போ ஏதோ எதுலாமோ வருது போகுது, எல்லா அனுபவங்களுமே தோன்றி மறைஞ்சி போயிட்டே இருக்குது. ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தோன்றி மறைஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், அதை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ரோல் எடுத்துகிறோம். அதுக்கு என்ன ஆயிருந்துச்சுன்னா, நம்முடைய தாட்டே வந்து நான் வேறு, அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறேன்னு சொல்லி பிரித்து காட்டுறது தான் பிரச்சனை. உண்மையிலேயே இங்கே ஒன்று தான் இருக்குது. ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேங்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து நம்முடைய தாட் வந்து க்ரியேட் பண்ணிடுது. அதனால் அந்த ஒரு அணுகுமுறை வேண்டியதில்லை. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். அந்த அனுபவங்கள் வருது போகுது, இதில் நமக்கு எந்த ரோலுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் புரியலைன்னா அதை விட்டுருங்க. அந்த ஏன்னா இதுவும் முக்கியம் கிடையாது. நமக்கு நேற்றும் இன்றைக்கி காலையிலையும் பார்த்தா தான் முக்கியமானது. அது புரிஞ்சுக்கிட்டுனா ஓகே, இது புரியணும்னு கட்டாயம் இல்லை. எது அதான் தாட் நீங்கள் சொல்கிறது அந்த மைக்கில் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இது என்னன்னு புரிஞ்சாதான் வந்து கேள்வியே கேட்பாங்க. புரியாத எப்படி கேள்வி கேட்கறதுனே நிறைய பேரே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது நான் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதுங்க சார். ஐயா, தாட்லேருந்து வர்றது நான் யார் அப்படிங்கிறது இது வந்து கன்ஃபியூஸாகவே இருக்குதுங்க. தாட் வந்து தாட்லேருந்து வர்றதா நான் யாருங்கிறதா வருதுங்களா, இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் யாருன்னு கேட்குறதே தாட்டை தான் கேட்குது அப்படிங்களா. சரி, அதாவது அந்த நான்னு சொல்லி ஒரு உணர்வு நமக்கு வருது இல்லையா. ஆமாம், அந்த உணர்வு வந்து தாட் இல்லைன்னா வருமா? வராதுங்க. அப்போ தாட்டில் இருந்தானே உருவாகுது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேங்கிற எனக்கு தெரியுது. இதை எது காட்டுதுன்னு சொன்னால், அந்த தாட்டு தான் காட்டுது. உங்களையும் காட்டுது, என்னையும் காட்டுது. உங்களை காட்டுறக்கு ஒரு தாட்டு, என்னை காட்டுறக்கு ஒரு தாட்டு, ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு வரல, ஒரு தாட்டு தான் வருது. இப்போ ஒவ்வொரு தாட்டிலையுமே இப்படி இரட்டைத்தன்மை இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து நான் என்னையும் காட்டுது, நான் எதோட தொடர்புடையதாக இருக்கிறேன்னா அதையும் காட்டுது. ரெண்டையுமே விளக்கி காட்டுறதுக்கு ஒரே தாட்டு தான், ரெண்டு தாட்டு கிடையாது. இப்போ இது வந்து நான் உங்களையும் என்னையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய மன உணர்ச்சியையும் பார்த்துட்றேன், என்னுடைய வருத்தத்தை பார்த்துட்றேன், என்னுடைய பயத்தை பார்த்துட்றேன். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த பயத்திலேருந்து விடுபடணும், என்னுடைய வருத்தத்திலேருந்து விடுபடணும், நான் என்னுடைய மகிழ்ச்சி இருந்தேன்னா அந்த மகிழ்ச்சியை விடாமல் பிடிச்சிக்கிடணுங்கிற மாதிரி. நான் உண்மையில் அங்கே ஒன்று அங்கே வந்து உண்மையிலே வருத்தம் மட்டும்தான் இருக்குது. இந்த வருத்தத்தை வந்து தாட்டு காட்டுது. இப்போ வருத்தத்தை காட்டும் பொழுது என்ன சொன்னால், ரெட்டையாக காட்டிடுது. இது நான் வருத்தப்படுபவன், இது வருத்தங்கிற மாதிரி ரெண்டாக காட்டிடுது. காட்டும் பொழுது நமக்கு என்ன ஆயிருந்துன்னு சொன்னால், அந்த வருத்தத்துலேருந்து விடுபட்டால் பரவாயில்லையேன்னு சொல்லி இந்த நான்கிறதுக்கு ஒரு ரோல் கொடுத்துருது. உண்மையில் அங்கே ஒன்று தான் இருக்குது, ஆனால் ரெண்டாக காட்டுறதுனால நமக்கு ஒரு வேலை வந்துடுது. ஆனால் அது ரெண்டாக காட்டுறது அதனுடைய இயல்பு தான், அதுவும் இயல்பு தான். ஆனால் இருந்தாலும் கூட ரெண்டாக காட்டினாலும் கூட நமக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, ஒரு வீட்டு முன்னால் நல்ல கண்ணாடி, வீட்டு ரூமில் நல்ல கண்ணாடி இருக்குது. அங்கே உள்ள ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் நல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே தான் இருப்பீங்க. கண்ணாடிக்குள்ளே ஒருத்தர் உள்ளே மாட்டிக்கிட்டார், அவர் வெளியே அனுப்பணும்னுட்டு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறது இல்லைல்ல.
அது அப்படி தான் தோணும். அதுக்காக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே தோற்றம் இருக்கத்தான் செய்யுது. தோற்றம் இருந்தாலும் உங்களுக்கு வேலை இல்லை. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொன்னால், நான்கிறது என்ன இப்போ ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு உணர்வு வருதுன்னுட்டு தெரிஞ்சாலும் கூட உண்மையில் அங்கே வேலை கிடையாது. நம்ம வேலை இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுதான் போராட்டமாக மாறிடுது. அது இன்னும் கொஞ்சம் அந்த உணர்வுகளை பிரச்சனையை அதிகமாக்கிறது. அதனால் உண்மையிலே இங்கே வந்து ரெட்டத்தன்மையே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெட்டத்தன்மையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்காக நம்ம இந்த நான் யாருங்கிற ஒரு இதை சொல்கிறோம். வணக்கம் ஐயா. அதாவது நானுன்னு ஒன்று நிரந்தரமாக இல்லைன்றீங்க, மொமெண்ட்ரியாக இருக்குது அதுன்னு. இப்போ நானுன்னு ஒன்று இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் இருந்துட்டுருக்கேன், என்னோட அப்பா என்னோட அம்மா இது இருக்குது தானே, நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அது உள்ளே போக மாட்டேங்குது, ஏற்றுக்கவே முடியல. நானுன்னு ஒன்று இருந்துருக்கு இவ்வளோ நேரமாக, இவ்வளோ நாள் நான் இருந்தேன், நான் படித்தேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னுடைய உறவுகள்னு. அப்போ நானுன்னு இருந்தால் தான் இவங்கெல்லாம் உறவுன்னு செய்துக்கிறது. இது புறம்னு சொன்னால் கூட அகத்துலேருந்து தான் இதெல்லாம் என்னோடய அம்மா என்னோடய அப்பா என் கணவர்னு இப்படியெல்லாம் நானும் ஒன்று இல்லை, வெளியே மட்டும்தான், நீங்கள் உள்ளே ஒன்றும் இல்லைன்னா உள்ளே இருந்து தான் இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவங்க புரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ நானுன்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இல்லை, அதாவது ஃபிசிக்கலாக நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஃபிசிக்கலாக நம்ம இப்போ நீங்கள் தெருவில் போனீங்கன்னா பஸ்ஸும் இருந்ததுன்னா பஸ்ஸும் இருக்கிறது தான் உண்மை தான், நீங்கள் இருக்கிறது உண்மை தான். நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிறோம். சைக்கலாஜிக்கலாக நான்கிறது தாட்டு தான் நமக்கு காட்டுது. தாட்டு நின்று போச்சுன்னு சொன்னால் நான்கிறது இல்லாமல் போயிடும். இல்லை, சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்ம தாட்டு மூலமாக தானே நீங்கள் இருக்கிறது. தாட்டே நின்று போச்சுன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ தாட்டு தான் உங்களை காட்டுது. அதுக்காக தாட்டு நின்று போச்சுங்கிறக்காக நீங்களும் இல்லாமல் போயிட மாட்டீங்க. உங்கள் உடம்பெல்லாம் இருக்கத்தான் செய்யும், உங்கள் லைஃப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லாமே இருக்கத்தான் செய்வீங்க. நீங்கள் இப்போ தூங்கும்போது நல்ல தூக்கத்தில் உங்களுக்கு தாட்டு இல்லை, அங்கே நீங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, உலகமே கிடையாது, நீங்கள் இல்லாமல் போயிடுறீங்களா? நீங்கள் இருக்கத்தான் செய்கிறீங்க. அப்புறம் எப்படி விழிச்ச பிறப்பு எப்படி நீங்கள் வந்துடுவீங்க? அப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், ஃபிசிக்கலாக ஒரு வேர்ல்டு இருக்கிறது வேறு, உண்மை தான். இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். சைக்கலாஜிக்கலாக நான்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். அப்போ இந்த தாட்டே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே நான்ட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ தாட்டில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. இப்போ பாடி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தாட்டு வந்து பெர்மனெண்ட்டாக கிடையாது. ஒரு மொமெண்ட்ரியாக தான் இருக்குது. ஒரு வினாடிக்கு 24 தாட்டு வருது. அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. மூமெண்ட் பை மூமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. நான் யாருன்னு வருதுங்க, அந்த நான் யாருங்கிறது நெகட்டிவ் தாங்களா? நான் யாருங்கிறது நிழல் மாதிரி தாங்களா? அது கேட்கல, தெளிவாக கேட்கல. நான் யாருங்கிறது, அதாவது தாட்லேருந்து தான் நான் யாருன்னு தெரியுதுங்க. சரி, அந்த நான் யாருங்கிறது நிழல் மாதிரி தாங்களா? நம்ம நிழல் தோற்றம் தான். தாட்டில் எது காட்டினாலுமே நிழல் தோற்றம் தான். இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, கண்ணாடியை பார்த்து நீங்கள் வந்து தலை சீவுறீங்க. கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில் உங்கள் உருவம் தான் தெரியுது. இருந்தாலும் வேறு யாரோ கண்ணாடிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கலவரம் அடைய மாட்டீங்க. அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவீங்க. அதே மாதிரி என்னென்னு சொன்னால், தாட்டு மூலமே தான் உங்களை பார்த்தாலுமே கூட வேறு யாரோன்னு நினைக்கிறது இல்லை. நீங்கள் தானிட்டு நினச்சி ஒரு சாட்டிஸ்ஃபைடான நீங்கள் அதை இருந்துக்கிடுறீங்க. அதனால் அது அப்படி தான் நமக்கு பழகி இருக்கிறோம். அதனால் தாட்டு மூலமாக தான் நம்ம பழகிட்டே இருக்கிறனால தாட்டு மூலமாகவே பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டோம். அது தாட்டு காட்டுறது தான். தாட்டு நின்று போச்சுன்னா நான்கிறதே இல்லாமல் போயிடும். ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. தாட்டு வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்ம் இல்லை. இப்போ ஆன்மா வந்து ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு எடுத்துக்கலாமா? அதான், அது எடுத்துறதுனால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இப்போ நமக்கு வந்து பிரச்சனையே வந்து அதனால் ஒன்றும் நம்ம தீர்க்க போகிறதில்ல. அதனால் ஆன்மாங்கிறதே வந்து இந்த ஆன்மாங்கிற வேடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஆன்மா வந்து பிரக்ஞைனுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. பிரஜானம் பிரம்மம்னு சொல்கிற மாதிரி அது பிரக்ஞை வடிவில் இருக்குது. அந்த பிரக்ஞை தான் அதுன்னுட்டு சொல்லி சொன்னால் அதுக்குன்னு சொல்லி தனித்தன்மையே கிடையாது. தனித்தன்மையே இல்லாதோட ஒரு பிரக்ஞை வடிவில் இருக்குது, ஒரு அறியும் தன்மையாக இருக்குங்கிற மாதிரி அதை சொல்லி அறிவுன்னு எடுத்துக்கலாமா? அறியறதுனால அப்போ ஆன்மாவை அறிவுன்னு எடுத்துக்கலாமா?
இல்லை நம்ம ஆன்மாங்கிற சப்ஜெக்டே வேண்டாம். அதாவது இது மொத்தத்தில் நினைஞ்சேன்னா அந்த மாதிரி சொல்லும் பொழுது நினைஞ்சேன்னா நம்ம எதையும் அறியணுங்கிற மாதிரி ஆன்மாவையும் ஒரு பொருளாக மாற்றி அதை நம்ம அறியணுங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போயிடுறோம். அதனால் ஆன்மாங்கிற சப்ஜெக்டே வேண்டியதில்லைங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்ல வரோம். ஆன்மானிட்டு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதில்லை. நமக்கு எது தெரியுதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிடணும். தெரிகிறது எல்லாம் எது தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தாட்டு தான் நமக்கு தெரியுது. இப்போ தாட்டுங்கிறது பெர்மனெண்ட்டாக ஒன்றும் கிடையாது, தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். அதனால் அதில் நமக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி அதை நம்ம அதுக்கு அதை டெலீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை சொல்கிறோம். தாட்டுக்கு எப்படி பர்மனன்சி இல்லையோ அதுபோல் ஆன்மாவுக்கும் பர்மனன்சி இல்லை. இல்லை, ஆன்மாங்கிற டாபிக் வேண்டாம். அதாவது ஆன்மானிட்டு நம்ம சொல்கிறே தான். இப்போ சாஸ்திர ரீதியாக வந்து நான்கிறதே ஆன்மாங்கிற மாதிரி ஒரு ரோலை கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த மாதிரி ரோலை கொடுத்து நம்ம அதை எடுக்க வேண்டாங்கிறது தான். அப்போ ஆன்மானிட்டு ஒன்றா இருக்கிறதுக்கு மாதிரி வரும். மொத்தத்தில் அதோடைய ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நோக்கமே இந்த பெர்மனண்ட் இல்லாத எல்லாத்தையும் விட்டுருங்கிறதுக்காக தான். இந்த மனோரீதியான இயக்கத்தை மனோரீதியான அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. உண்மையிலே ஆன்மா தான் சிறந்தது, இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னுட்டு சொல்லி நினைக்கிறது நோக்கம் என்னன்னா இந்த முக்கியம் இல்லாததெல்லாம் விட்டுருங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து முக்கியம் இல்லாத விடுறது மட்டும் போதும், முக்கியமான ஆன்மாக எடுக்கவே முடியாதுல்ல. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? தெரிய முடியாத உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதனால் ஆன்மாவே இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், பட் இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே இந்த சப்ஜெக்டுக்கு அது வேண்டியதில்லை. ஐயா, இப்போ இந்த நான் அப்படிங்கிற தன்மையை வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கூடாது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்கள்ல. அப்படின்னா இந்த தாட் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் விடுறதை பற்றி தானே இப்போ சொல்கிறதா அர்த்தம்? ஆமாம். இப்போ அதாவது நானுக்கு மதிப்பு கொடுக்குறேன், எப்போ மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நானுக்கு ஏதாவது பொறுப்பு இருந்தால் தான் நானுக்கு மதிப்பு பெறும். அது என்ன பொறுப்பு எடுக்கணும்னு சொன்னால் இன்பத்திலேருந்து விடுபடணும், துன்பத்திலேருந்து விடுபடணும், இன்பத்தோடு இருந்துக்கிடணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது தான் நானுக்கே அதிகமான பவர் வந்துடுது. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது. இது வந்து ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நம்ம விடுபட முடியாது. சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கும்போது நம்மளை நாமளே சரி பண்ணணுங்கிற இது வேண்டியதில்லைங்கிறது தான். நம்ம அனுபவங்களே சரி பண்ண வேண்டியதில்லை. இன்னும் சொல்லும்போது எல்லா அனுபவங்களும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதேமாதிரி நானும் போயிட்டே இருக்கும். புற செயல்கள் புற சூழ்நிலைகள்லாம் அப்படி மாறாது, அது நாம் மாற்றினா தான் மாறும். அப்போ அங்கே நமக்கு ரோல் இருக்குது, அதை நம்ம செய்யத்தான் செய்யணும். இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நமக்கு எந்த ரோலுமே இருக்கக்கூடாது, எந்த பொறுப்புமே இருக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் அந்த தன்னை மதியாது இருத்தல் அப்படிங்கிற மாதிரி வருது. எதை தன்னை மதியாது எதை மதியாலும் நம்மளை இந்த நான் என்னை அப்படிங்கிற அந்த தன்மையை தன்மைக்காமல் இருக்கிறது. ஆமாம், அதான் அதை விட்டுறோம் அவ்வளோதான். அப்படின்னு மெட்டீரியல் வேர்ல்டில் அது கிடையாது. ஆமாம், மெட்டீரியல் ஆனால் அதே நேரத்தில் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு நம்ம நான்ட்டு சொல்லி ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் கடமைகள் இருக்குது, கடமைகளுக்கு நீங்கள் ஒரு ரோல் எடுத்தால் தான் ஆகணும். இல்லை, நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது ரோல் எடுத்துக்கிடணும். எடுத்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும். ஒரு விர்ச்சுவலான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆமாம், அதாவது அப்படின்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு மட்டும் இந்த நான்கிற ஆஸ்பெக்ட் எந்த வகையிலையும் உதவி கிடையாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நான்கிற ஒரு ஸ்டாண்டு வந்து உதவி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் ஹெட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த இப்போ நீங்கள் தான் ஒரு பொறுப்பாக இருந்து எல்லா வேலைகளையும் பண்ணணும். நான்கிட்டே ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் போக முடியாது. நீங்கள் ஒரு பொறுப்பாக இருந்து தான் செயல்பட்டு ஆகணும்.